ஆக்சுவலி இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் 466 ரூபா. பேமெண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் பக்காவாக தராங்க. இந்த வெப்சைட்டை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஸ்பின் பண்ணி ஒரு நல்ல ஏர்னிங்ஸை இந்த வெப்சைட் மூலமாக எடுக்க முடியும். பேமெண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாகவே கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட் இப்போ எப்படி யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வசனம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். இன்னிக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டை பொறுத்துக்கிறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் வேணால் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1000 ரூபாய் வீட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அக்ரி டெவலப்னு வந்து பார்த்தா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வெப்சைட்டோட செகண்ட் கம்பெனி தான் இது. இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் பேமெண்ட்டை ட்ரஸ்டடாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வெப்சைட் லான்ச் ஆகி 10 டேஸ் ஆச்சு. இது வரைக்கும் எல்லாருக்கும் பேமெண்ட் வந்து பார்த்தா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்டை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட தேவை. மேக்ஸிமம் அது 7 மாதம் ஒர்க் ஆகலாம் கூட பரவாயில்ல. ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய கேரண்டி இருக்குது. 5 மந்த்ஸில் கூட ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய கேரண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெப்சைட்டை யாரும் மிஸ் பண்ணாத மஸ்ட்டு டெய்லியும் 2 ஸ்பின்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸ்பின் ஆப்ஷன் டெய்லியும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு டெய்லியும் ஸ்பின் பண்ணுங்கள். லக் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கன்ஃபார்ம் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இல்லை, செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சைன் அப் போனஸோ ஒரு 50 ரூபீஸ் வேறு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தியம் எப்படி கிளைம் பண்ணுது இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய ஏர்னிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மெஜாரிட்டியான ஏர்னிங்ஸ் வந்து பண்ணால் ஸ்பின் ஏர்னிங்ஸ், அதுக்கப்புறம் பேக்கேஜ் பை பண்ணுற ஏர்னிங்ஸில் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வந்து பண்ணிங்கன்னா வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். எந்த இடத்துலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி ஃபுல்லாக தெரியும். இன்றைக்கான வெப்சைட்டுக்குள்ளே பார்த்துக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை எத்திர ஆள் வச்சு நான் போகிற வீடியோ சொல்லி சொந்த பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரஸ்டான ஏர்னிங் ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வித்தோட இன்வெஸ்ட் பண்ணல நிறைய ஏர்னிங் ஆப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேஷ் நம்ம சேனலோட அஃபீஷியல் எல்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஆப் அதனால் பிஎம் ஃபுஃப் முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு டெலகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். டெலகிராம் போகிற லிங்க் அந்த வீடியோ கிடையாது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு தான் அப்டேட்டாக வந்துனே இருக்கும். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் உங்களுக்கு ஒர்க்காகலாம். ஜஸ்ட்டு பாஸ் ஏர்னிங் தமிழ்னு டெலகிராம் ஆப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ரெட் கலர் லோகோ போட்டு நம்ம சேனல் வந்து ஜஸ்ட் இந்த சேனல் ஜாயின் ஆகி பேமெண்ட்டோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொண்டே இருங்க. கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டுக்கான லிங்க்கை இந்த வீடியோ எனக்கு ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். வெப்சைட் லிங்க்கு ஜஸ்ட் அதை எழுத்துருங்க. அதை எழுத்துனா உங்களுக்கு குரோமேல உங்கள் ப்ரௌசர்களை ரீட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இந்த பேஜுக்குள்ளே கொண்டு வந்தோன்னா உங்களோட யூசர் நேம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் பேர் என்டர் பண்ணிட்டு பக்கத்தில் ஏன்னா ஒரு 8 டிஜிட்டில் இல்லைனா ஒரு 4 டிஜிட்டு ஒரு நம்பர் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு 8 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அதே 8 டிஜிட் பாஸ்வேர்டு கீழே என்டர் பண்ணிட்டு கெட் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி கோடு வந்து பார்த்தா சென்ட் பண்ணுவாங்க. ஒரு வெரிஃபிகேஷன் கோட் ஆகட்டும், அந்த கோடு இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும். கைஸ், வெப்சைட்டோட ஹோம் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இது வேணா உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜ் வந்து பண்ணால் டெய்லி ஒன்று இப்போ தான் கொடுப்பாங்க. டெய்லி ஒன்று இல்லை, சைன் அப் பண்ண போனஸாக வந்து பண்ணால் ஒரு பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தா லிமிடெட் யூசர் தான், இன்னும் ஸ்டாக் நிறைய இருக்குது. அதனால் வந்து பார்த்தா டெய்லி வந்து பார்த்தா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தா ஃப்ரீயாக தான் கொடுத்துருவாங்க. இது ஒரு 50 ரூபீஸ் வந்து பார்த்தா நம்ம வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு துணி இதை கிளைம் பண்ணிங்க, ஏன்னா ஒரு 50 ரூபாய் ஃப்ரீயாக இல்லை நம்ம எடுத்துலாம். இது வந்து இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தா நம்மளுக்கு 3 நாள் வேலிட்டி கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு பை கொடுத்துருங்க. பை கொடுத்துருங்க, இங்கே கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கொடுத்துருங்க. 0 ரூபீஸ் பேக்கேஜை தான் நான் பை பண்ண சொல்கிறேன், ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்னிங்ஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடும். இந்த பேஜுக்குள்ளே வந்து பண்ணால் அவருக்கு உங்களுக்கு 0.69 பைசா வந்து பண்ணால் ஆட் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு 3 நாளில் ஒரு 50 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு ஆட் ஆகும். ஒன்ஸ் ஆட் ஆகிட்டோன்னே இங்கே வந்து ரிசீவ் நீங்கள் ஆப்ஷன் காட்டும். ரிசீவ் பண்ணுறோன்னே உங்கள் வேலெட்டில் வந்து பார்த்தா இந்த காசு வந்து பண்ணால் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. இதை வந்து பார்த்தா இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷனாக கேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அந்த கேம் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தா டெய்லியும் உங்களுக்கு 2 ஸ்பின் வந்து பார்த்தா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. டெய்லி வந்து பார்த்தா 2 ஸ்பின் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஸ்பின் ஆன் பண்ணுறது எப்படி சொல்கிறாங்க, கீழே வந்து பாருங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்து பார்த்தா எல்லோரும் ஜெயிச்சு நிற்காங்க. அவங்கவுங்க நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஷோ ஆகுது. இது ஒரிஜினலாக தெரியல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்குறேன், ஜஸ்ட்டு கோ கொடுத்துறேன். இப்போ தான் லோடிங் ஆகுது. இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு தேங்கி கழிச்சு இதில் ஒன்றும் கிடைக்கல. இப்போ திரும்ப கோ கொடுத்து பார்ப்போம். மெஜாரிட்டியே 2 ஏர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தால் ஒன் ஸ்பின் பண்ணுற ஏர்னிங்ஸ் ஓகே தான். தேங்க்யூ. இப்போ வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு லக் இல்லை. இப்போ நான் டிஸ்பின் பண்ண இங்கே வந்து ப்ளஸ் ஆப்ஷனுக்கு ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பண்ணால் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணேன்னா ஒரு ஸ்பின் வந்து பண்ணால் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இல்லை 2 ஸ்பின் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ இதில் போய் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தா 2 ஸ்பின் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் ரெஃபர் பண்ண விருப்பங்க ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா ஒரு 45% ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் ஏர்னிங்ஸ். டெய்லியும் வந்து ஸ்பின் பண்ணி பாருங்கள்,
ஸ்பின் பண்ண விருப்பாங்க டெய்லி வந்து ஸ்பின் பண்ணி பாருங்க கன்ஃபார்ம் ஒரு நாள் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்க சான்ஸ் இருக்குது. வெப்சைட் ஒரு 2 மந்த்ஸ் மேலே ஒர்க் ஆனாலே போதும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி வருவாங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டோட மெஜாரிட்டி ஏர்னிங்ஸ் போயிடும். இங்கே ஓம் ஆப்ஷன் கொடுத்தா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க, அது கிளிக் பண்ணால் நீங்கள் ஆல்ரெடி வந்துவிடும் ஒரு ஃப்ரீ பேக்கேஜ் நான் பை பண்ண சொல்லிட்டேன், அதை பை பண்ணிங்க. இப்போ அந்த பேக்கேஜ் வந்துவிடும் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒரு 50 ரூபீஸ் வரைக்கும் ஆன் பண்ண முடியும். இல்லை மேக்ஸிமம் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் எந்த வெப்சைட்லேயும் வந்து பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த வெப்சைட்டில் சொல்கிறேன்னா இந்த வெப்சைட் வந்து அக்ரி டெவலப்மெண்ட் அந்த கம்பெனியோட செகண்ட் வெப்சைட். ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 மாதம் வரைக்கும் ஒர்க் ஆச்சு. இது ஒரு 5 மாதம் ஒர்க் ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியை ஜஸ்ட் 10 நாள்லேயே ரெக்கவர் பண்ணிடலாம். அது எப்படின்னு இப்போ நான் சொல்லித்தரேன். 10 நாளைக்கு மேலேயே வந்து ரெக்கவர் ஆகும். ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் நம்மளோட மணியை. ஜஸ்ட் இங்கே யூசர் நீங்கள் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தா ரீசார்ஜ் பண்ண இப்போ சொல்லிக் கொடுக்குறோம். ஜஸ்ட் ரீசார்ஜ் நீங்கள் மீ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 500 ரூபீஸ் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாகணும். நீங்கள் உங்களோட பேடிஎம் வேலெட் மூலம் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிடுங்க, உங்களோட அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு ரீசார்ஜ் கொடுத்தோடனே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் கண்டினியூ டு பே இருக்காது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி நீங்கள் ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேடிஎம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி ஏன்னா எதுலையாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு ஸ்க்ரீன்ஷாட் பே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடணும். உங்களுக்கு பே பண்ண மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஹோம் பேஜில் இருக்கும், ஜஸ்ட் அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு ஸ்கேன் டு பே நீங்கள் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணுறோடய வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆப்ஷன் கூட வந்துடும். இப்போ பேடிஎம் வேலெட்டை கிளிக் பண்ணுறோடனே ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் வேலெட்டை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்னு வந்துடும். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்ருவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கீழே கஸ்டமர் கேர் கூட கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கஸ்டமர் கேர் கிட்ட நீங்கள் கேட்கலாம், மெசேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமர் கேர் கூட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, கன்ஃபார்ம் இல்லை ரீசார்ஜ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இதில் ஏன்னா பேக்கேஜ் பை சொல்கிறேன்னா இங்கே வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு 500 ரூபீஸ் பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணுங்கள், ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலெட்டில் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் கேல்குலேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ரூபீஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு போட்டு 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா 18 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் 180 ரூபாய் ஆட் ஆகுது. ஒரு 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 540 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சைனா போனஸாக வந்து பார்த்தீங்கனா ஒரு 50 ரூபாய் கொடுத்துறாங்க. ஸ்பின் பண்ணி ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாய் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா 30 நாளைக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா ஒரு 300 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். மொத்தமாக வந்து பாருங்கள் ஒரு மாதத்துலேயே 890 ரூபாய் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மேக்ஸிமம் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மாதம் ஒர்க் ஆனாலே 1st மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். 1st மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் வரைக்கும் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2nd மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பேக்கேஜில் வந்து உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் வந்து சேரும். இப்போ ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் உங்களுக்கு இந்த வெப்சைட் ரன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 18 ரூபாய் கிடைக்குதா, 30 நாளைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபாய். நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டாக அந்த வெப்சைட் மாதிரி 7 மாதம் இல்லை ஒரு 5 மாதம் ஒர்க் ஆகுதுன்னு 5 மாதம்லாம் வேணாம், மேக்ஸிமம் ஒரு 4 மாதம் உங்களுக்கு ப்ராஃபிட் தர அந்த 4 மாதத்தை வண்டி கணக்கு பண்ணோம். இப்போ 540 ரூபாய் போட்டு இப்போ ஜஸ்ட் நாளை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 4 மாதம் மொத்தமாக ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 2160 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் ஒர்க் ஆச்சுனாலே இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்க்காம தான் இந்த ப்ராஃபிட்டே நான் போட்டிருக்கேன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1st மாதத்தோட தான் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 1st மாதத்தை அப்படியே விட்டு பேலன்ஸ் இருக்கிற 4 மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சொல்கிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் 2160 ரூபாய் வாங்கிக்கணும். நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் லாஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 75% வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வெப்சைட் ஒரு 3 மந்த்ஸ் ஒரு 2 மந்த்ஸ் ஒர்க் பண்ணாலே போதும், ஒரு மாதம் ஒர்க் பண்ணாலே போதும் நம்மளோட லாஸை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட முடியும். நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண மணியை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும். அதனால அதுக்கு மேலே இந்த வெப்சைட் எவ்வளோ ஒர்க் ஆகலாம் நம்மளுக்கு தான் மணி. பட் இது ஒரு மாதத்துலேயும் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மேக்ஸிமம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் எது எப்போ வேணால் நடக்கும், அதனால தான் சொல்கிறேன் விருப்பம் இருக்குங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட் பண்ணுற விருப்பங்க. ஸ்பின் பண்ணுற ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஒன்ஸ் உங்களோட பேக்கேஜ் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் உங்களோட காசு எவ்வளோ ரிசீவ் ஆகுதுன்னு இந்த இடத்துல. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.9 ரூபீஸா உங்களோட பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்கம் இருக்கும். இதில் இந்த பேக்கேஜ் மட்டும் இல்லை, 1200 ரூபாய் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, 3500 ரூபாய் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகும் சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் இன்னொரு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 500 பேக்கேஜ் தான் உங்களுக்கு ட்ரை பண்ண சொல்லுவேன். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணுறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா தராங்க. அந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம், 150 ரூபா 200 ரூபா 4 யூசர் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. விருப்ப இருக்கே தீம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் ஃபைனலாக வித்ரா ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஜஸ்ட்டு கீழே யூசரோட ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணுறோடனே விதிராவலிங்கிற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணுறோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரியல் நேமு, உங்கள் பேங்க் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோட், கெட் கோட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு 150 ரூபா ரீச் பண்ணிட்டாலே போதும், இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஐடி ரிஸ்க்கு. இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆச்சுன்னா சேனலை பொறுப்பாகாது அத்தி இங்கே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அதை சொல்கிறேன்னா மேக்ஸிமம் இது எனக்கு ஒர்க் ஆகணும் ஒரு சின்ன நம்பிக்கை, பட் இருந்தாலும் நம்மளோட சேனல் ரூல்ஸ் படி இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு தான். அதனால் விருப்பம் இருக்க வேண்டிய இன்வெஸ்ட் பண்ணுங்கள். விருப்பம் இல்லாதவங்க இல்லை வித்தவுட் ஏர்னிங் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஸ்பின் பண்ணி, அதையும் ட்ரை பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டை பற்றி வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சந்திப்போம். பாய்.